இப்பொழுது ஒரு சாட்சியை நம்ம கேட்க போறோம் எங்களுடைய மிஷினரி மிஸ்ஸஸ் ஜீவா விஜயகுமார் அவங்க அந்த சாட்சியை சொல்ல போறாங்க அவங்களை குறிச்சு சொல்லணும் அப்படின்னு சொன்னா காஞ்ச காடா இருக்கிற ராமநாடு மாவட்டம் முள்ளு காட்டுக்குள்ள இருந்து ஆண்டவர் ஒரு முத்தாக ஒரு மிஷினரியை தேர்ந்தெடுத்து இத்தனை ஆண்டு காலம் ஊழியத்துல நிறுத்தி வர்றாங்க அவங்க தன்னுடைய சாட்சியை சொல்லுவாங்க ஆண்டருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உங்கள் முன்பதாக என்னை சாட்சியாய் நிறுத்தின தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்னுடைய பேர் ஜீவா அக்கா சொன்ன மாதிரி வறட்சியான ஒரு மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சிறிய கிராமத்தில் என்னுடைய பெற்றோருக்கு ரெண்டாவது பிள்ளையாக நான் பிறந்தேன் எல்லாருக்குமே பள்ளி பருவம் அப்படின்னா ஒரு சந்தோஷமான ஜாலியான ஒரு பருவமாக இருக்கும் சிறகடிச்சு பறக்கிறத போல சந்தோஷமாக இருக்கும் ஆனால் எனக்கோ சிறகு இல்லாத சிறகு ஒடிஞ்ச பறவையை போல சோகமான நாட்களாகவே இருந்தது ஏன் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க என்னுடைய வாழ்க்கையில் இருந்த ஆஸ்துமா வியாதினால் நான் ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்பட்டேன் ரொம்ப கஷ்டப்படுவேன் கொஞ்சம் தூரம் நடக்கிறதுக்கு விளையாடுறதுக்கு எல்லா பிள்ளைங்கள போல் ஆசைப்பட்டதை சாப்பிட்றதுக்கு எனக்கு முடியவே முடியாது ஏன்னா எப்போயுமே எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருந்து கொண்டே இருக்கும் இப்போலாம் நெப்லேசர் வச்சு அந்த வீசிங் ப்ராப்ளத்தை கொஞ்சம் கொஞ்சம் சரியாக்கிறாங்க ஆனால் அப்போ டேப்லெட் போட்டால் கூட எனக்கு சரியாகாது இப்படி நான் ரொம்ப வீசிங் ப்ராப்ளத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு தூங்க கூட முடியல உட்காந்துக்கிட்டே தான் தூங்கிக்கிட்டே இருப்பேன் நிறைய நாள் படுத்து தூங்கினா கூட என்னால் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ நான் ஏசப்பாட்ட கேட்டிருக்கிறேன் ஏசப்பா இந்த வியாதிக்கு பதிலாக எனக்கு வேற ஏதாவது வியாதின்னா தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி அழுத நாட்கள் நிறையா இப்படி என்னோடய வாலிபை வயத சந்தோஷமாக கூட என்னால் கழிக்க முடியவில்லையே என்று சொல்லி நான் ஒரு நாள் சின்ன வயசுலயே ஆண்டவர் என்ன எடுத்துக்கிட்டா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது என்னுடைய தாயார் ஒரு காரியத்தை எங்கிட்ட சொன்னாங்க பாப்பா நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது ரொம்ப ஆஸ்துமா வியாதி உனக்கு வந்துருச்சு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனோம் டாக்டர் சொல்லிட்டாரு என்னால முடிஞ்ச சிகிச்சையெல்லாம் கொடுத்துட்டேம்மா இந்த பிள்ளை பழைக்காது நீங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க உடனே உன்னோட அப்பா பாத்திர கடைக்கு போனார் ஏன் தெரியுமா இந்த பிள்ளை தான் நமக்கு கிடைக்காது இந்த பிள்ளையோட பேரை எழுதி ஒரு தூக்குவாளி நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி உன்னோட அப்பா பாத்திர கடைக்கு போனாருமா நான் முழங்கால் போட்டு ஏசப்பாட்ட கேட்டு ஏசப்பா இந்த பிள்ளைய நீங்க எனக்கு உயிரோட தந்தீங்கன்னா நான் உங்க ஊழியத்துக்கே கொடுத்துர்றேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் ஜோம் பண்ணேம்மா கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட ஆஸ்துமா வியாதி சரியாச்சு அடுத்து நம்ம வீட்டுக்கு வந்தோம் ஏசப்பா தான் உனக்கு உயிரை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் நினைச்சேன் எதுக்கு ஏசப்பா எனக்கு உயிரை தரணும் சின்ன பிள்ளையிலேயே நான் செத்து இருந்தா நிம்மதியா இருந்திருப்பேன்ல ஏன்னா இப்ப எல்லா பிள்ளைங்கள போல என்னால சந்தோஷமா வாழ முடியல இந்த வியாதி என்ன ஒவ்வொரு நாளும் கொண்டு கொண்டே இருக்கிறதே இருண்டு வாழ்க்கையை போல இருக்குதே அப்படின்னு சொல்லியே என்னோட பள்ளி நாட்களை நான் முடித்தேன் பள்ளி பருவத்தை முடித்ததுக்கு அப்புறமா இந்த கிராம மிஷினரி இயக்க ஆரம்ப நாட்கள்ல ஒரு சிறிய அளவிலான வாலிபர் முகாமில் நான் கலந்து கொள்ளும்படி ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் அந்த முகாமில தான் சந்தியா வேலையில அருமையான பிரதர் டேவிட் கணேசன் அவங்க சாட்சியை பகிர்ந்து கொண்டாங்க இயேசுவை அறியாததுனால அவர் அழுது கொண்டே இருக்கிறார் அவரோட கண்ணீரை தொடக்கி நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவன் தான் ரட்சிப்புனா என்னன்னே தெரியாது இயேசுவுக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த எனக்கு தான் ஆண்டோருடைய ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு கிடைச்சது அவரை தெரியல அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கும் அவர் அழுது இருக்கிறாரா அவருக்காக நான் என்னுடைய வாலிபத்தை கொடுக்கறதுக்கு ஆண்டவருடைய கரத்துல என்னை அர்ப்பணித்து என்னுடைய வாலிபத்தை ஆண்டவருக்காக நான் கொடுக்க ஆரம்பித்து இந்த கிராம மிஷினரி இயக்கத்துல இருக்கிற ராக்லாண்ட் பைபிள் காலேஜில் படித்து ஊழிய செய்யணும்னு சொல்லி விருப்பப்பட்டு இந்த கிராம மிஷினரி இயக்க ஊழியத்துல நான் இணைந்தேங்க இணைஞ்சு பல மாதங்கள் நான் ஊழியத்துக்கு போயிட்டு வர்றேன் நான் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன் ஆமா எனக்கு வீசிங் வருமே அடிக்கடி இப்போ எதுவுமே வரவே இல்லையா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது தான் தெரியுது எந்த நாள்ல நான் ஊழியத்துக்கு வந்தேனோ அந்த நாளில் இருந்து ஆஸ்துமாவுக்கான அறிகுறியே இல்லாத அளவுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலையை தேவன் எனக்கு கட்டளையிட்டார் அந்த நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருபது வருடங்களாய் இந்த ஊழியத்தை நான் குடும்பமாய் மூன்று பிள்ளைகளை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த ஊழியத்தை செய்யும்படி நான் இதுவரைக்கும் தேவன் எனக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார் ஆனால் ஒரு நாள் கூட அந்த ஆஸ்துமா வியாதி என தொட்டு கூட பார்க்கலங்க மூச்சுத்திணறல்னா என்னன்னே தெரியாத அளவிற்கு தேவன் எனக்கு அற்புதமான ஒரு சுகத்தை கொடுத்தார் என்னுடைய வாலிபத்தை நான் ஆண்டவருக்காக கொடுத்தேன் இந்த வாலிப முகாமிற்கு வந்திருக்கிற அருமையான வாலிப தம்பி தங்கச்சி உங்களுடைய வாழ்க்கையில தீராத வியாதியா இருக்குதா ஓயாத கண்ணீரா இருக்குதா ஐயோ என்னுடைய வாழ்க்கையில விடியாத இருண்ட காலமா இருக்குதே அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா உங்களுடைய வாலிபத்தை நீங்க ஆண்டவருக்காக கொடுத்து பாருங்க ஒரு புதிய விடுதலையை ஒரு புதிய விடியலை உங்க வாழ்க்கையில கொடுத்து உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றுவதற்கு என்னுடைய தேவன் அவர் வல்லவராயிருக்கிறார் ஹாலே லூயா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்